சுவிஸ்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்கள் உட்பட ஏராளமானோர் சுவிஸ் நகரங்களை விட்டு வெளியேறி வருகிறார்கள். ஒரு காலத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்பதில் சுவிஸ் நகரங்களை நோக்கி படையெடுத்த மக்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. மக்கள் இப்பொழுது நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு குடிபெயரத் தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், நகரங்களில் வாடகைக்கு வீடுகள் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறது. அத்துடன் வாடகையும் விண்ணைத்தொடும் அளவுக்கு உள்ளது. நகரத்தில் வாழும் அளவுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு வசதி இல்லை என்கிறார் இது தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் நிக்கோலா ஹில்ட்ரி என்பவர். குறிப்பாக ஜூரிக், ஜாங், ஜெனிவா மற்றும் பேசல் நகரங்களில் இந்த நிலை காணப்படுகிறது என கூறியுள்ளார். சமீபத்தில் சொன்ட்ராக் செயின் என்னும் பத்திரிகையில் வெளியான செய்தியொன்று, சுவிஸ்லாந்தில் வாடகை வீடுகளில் வாழும் 1 மில்லியன் மக்கள் தங்கள் வருமானத்தை ஒப்பிடும் போது அதிக வாடகை செலுத்த வேண்டியுள்ளதால் அவதியுற்று வருவதாக தெரிவிக்கிறது. ஆக வீடுகள் கிடைப்பதில் பிரச்சனை உள்ளதுடன் வாடகையும் விண்ணத்தொடும் அளவுக்கு உள்ளது. நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் நகரங்களை விட்டு சற்று குறைவான வாடகைகளில் வீடு கிடைக்கும் கிராமங்களை நோக்கி நகர்கின்றார்கள். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.